இதுக்கு முன்னாடி அப்ரூவல் விஷயமாக நம்ம வந்து பதிவு செய்த வீடியோவில் பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் எளிதில் சொல்லிட்டீங்க வீட்டு அங்கீகாரம் வாங்குறது ஈஸின்னு, ஆனால் 2 மாதம் 3 மாதம் ஆகுது சார், இந்த காலம் வந்து அதிகரிக்குது, இதுக்கு வந்து என்ன சார் தீர்வு அப்படின்னு சொன்னேன். நம்ம இது விஷயமா மதுரை மாவட்ட உள்ளூர் திட்டத்தில் செயலாளர் மற்றும் செயலாளர் வந்து சந்திச்சு கேட்கும்போது அவர் சொல்கிற மிக தெளிவாக ஒரு சொன்னார், எல்லா வந்து மனுதாரரும் வீட்டின் உரிமைதாரரும் வீட்டு மனையை வந்து அங்கீகரிக்க வேண்டிய மனுதாரர் வந்து நேரடியாக வரணும், உள்ளூர் திட்ட குடும்பத்துக்கு நேரடியாக வந்து தன்னோட மனுவை கொடுக்கணும், கொடுத்து தொடர்பு வச்சுக்கிட்டா ஒழிய இதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே இடைத்தரகர்களான நடுவர் யாராச்சும் வச்சுக்கிறாங்க, இடைத்தரகர்கள் எப்பொழுதுமே மொத்தமாக வந்து வாங்கி அதை மொத்தமாக வந்து அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க, அதிகாரிகள் அதை ஒரு சில விளக்கங்களும் ஒரு சில தேவையான ஆவணங்களும் கேட்கும் பொழுது அவங்க இந்த இடைத்தரகர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, இடைத்தரகர் வந்து மனுதாரர்கிட்ட வந்து சரிவர தொடர்பு கொள்ளாமல் விட்டுறதுனால தான் இந்த பிரச்சனையும் வருது. அதனால யாராக இருந்தாலும் இப்போ வந்திருக்க மதுரை மாவட்ட உள்ளூர் திட்ட குடும்ப செயலாளர்னா ரொம்ப அருமையாக எளிமையாக விளக்கங்களை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மிக புரிகிற அளவுக்கு உட்கார்ந்து சொல்ல தயாராகவே இருக்காங்க. நீங்கள் ஏன் நம்ம வந்து இடைத்தரகர் இந்த இன்ஜினியர்ஸ் பொறியாளர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்குறது, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம இருக்கோம், கிடையவே கிடையாது. நம்ம நேராக உள்ளூர் திட்ட குடும்ப அதிகாரி செயலாளர் இதுக்காகவே இருக்காங்க, நல்லா அணுகிறாங்க, எளிய முறைகளை சொல்லித்தராங்க. நமக்கு என்னென்ன ஆகியப்பாடு ஆவணங்களே மிக எளிதான ஆவணம் தான், கிரைய ஆவணம், அதை வந்து இதில் இணையதளத்தில் வந்து ஒரு பணம் மட்டும் அங்கீகரிக்கணும்னு சொல்லி பணம் மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு 4 ஆவணம் தான் அவங்களே மொத்தமாகவே கேட்குறாங்க, அந்த வரைபடம், கிரைய பத்திரங்கள், அது சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆவணங்கள், 2, 3, 4 ஆவணங்கள் தான் மொத்தமே கேட்குறாங்க. ஸோ அந்த ஆவணங்களை நம்ம நேரடியாகவே கொடுத்துட்டு அவங்கள்ட்டே விளக்கம் கேட்கணும். இப்போ இடைத்தரகரை வைக்கிற போது இடைத்தரகர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 10 அங்கீகாரமனைகளுக்காக கொண்டு போய் கோப்புகளை கொடுக்குறாங்க, அதில் ஒரு 2 விளக்கங்களை அவங்க கேட்கும்போது, 2 தேவையான ஆவணங்களை கேட்கும்போது இடைத்தரகர்கள் என்ன செய்கிறாங்க, சரிவர மனைதாரர்களுக்கும் மனுதாரர்களுக்கும் நேரடியாக தகவல் சொல்லாமல் இவங்க பண்ணுற தவறுகளை அதிகாரிகள் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறாங்க அப்படின்றது தான் தகவல். ஆக நம்ம ஒரு மனையை நம்ம உரிமையாளர் நம்ம தான் வந்து நம்ம மனைக்கு அங்கீகாரம் கேட்டு போகிறோம். அப்போ நேரடியாக உள்ளூர் திட்ட குடும்பத்தையும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து விளக்கம் கேட்டு அதை வந்து நம்ம வந்து பண்ணோம்னா உடனே அதிகபட்சமே 20 நாளில் அங்கீகாரம் வாங்கிடலாம். ஒரு தனிமனையை அங்கீகரிக்க 20 நாள் தான் அதிகபட்சம்ன்றாங்க அதிகாரி. அதனால இடைத்தரகர் இல்லாமல் போகிறது நம்ம நல்லதுன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க, அதை நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஸோ இது ஒரு நல்ல புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் சட்டம் சார்ந்த விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.